சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ் நெகட்டிவ் க்வெஸ்சன்ஸ் பார்ட் 4. நம்ம இதுக்கு முன்னாடி எப்படி நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம் முன்னாடி வீடியோவில். இதில் வந்து எப்படி நெகட்டிவ் க்வெஸ்சனை ஃபார்ம் பண்ணுறதுன்னு இப்போ பார்க்கணும். ஹீ ஸ்டாப்டு, எக்ஸாம்பிள், ஹீ ஸ்டாப்டு, அவன் நின்றான், நின்றான் அல்லது நிறுத்தினான். நின்றான் வந்தால் வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ், நிறுத்தினான் வந்தால் நீங்கள் அந்த மாதிரி நிறுத்தினான்ற மீனிங்ல. ஹீ ஸ்டாப் த கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஸ்டாப்டு வந்து வெர்ப் ட்ரான்சிட்டிவ். ஹீ ஸ்டாப்டு அப்படின்னு சொன்னால் அவன் நின்றான், அது வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவ். அந்த வார்த்தையுடைய பிரயோகம் பயன்பாடு முக்கியமான விஷயம், கவனிக்க வேண்டும். ஹீ ஸ்டாப்டு, அவன் நின்றான், அப்படியே வெர்ப் இன்ட்ரான்சிட்டிவாக எடுத்துங்க. அது எப்படி எழுதலாம்? ஸ்டாப்ன்றது பாஸ்ட்ஸ் இல்லையா, ரெகுலர் வெர்ப் இடி சேர்ந்து வந்திருக்கு, அதில் டிட் ப்ளஸ் ஸ்டாப்னு பிரிக்கலாம். ஹீ டிட் ஸ்டாப். அதை எப்படி மாற்றலாம்? ஹீ நடுவில் நாட் போட்டால் நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு. ஹீ டிட் நாட் ஸ்டாப், ஹீ டிட் நாட் ஸ்டாப். அதை சுருக்கி எழுதும்போது ஷார்ட் ஃபார்மில் ஹீ டிடின் ஸ்டாப், அவன் நிற்கவில்லை, அவன் நிற்கவில்லை, அவன் நின்றான், அவன் நிற்கவில்லை. அவன் நிற்கவில்லைன்ற வாக்கியத்தை எப்படி க்வெஸ்சனாக மாற்றலாம்? டிடின்ட்டு, அந்த டிடின்ட்டு முன்னாடி போட்டிங்கன்னா டிடின்ட் ஹீ ஸ்டாப், அவன் நிற்கவில்லையா. ஹீ ஸ்டாப்ட், ஹீ டிடின் ஸ்டாப், டிடின்ட் ஹீ ஸ்டாப். ஸோ ஹீ ஸ்டாப்ன்ற வாக்கியத்துலேருந்து டிடின்ட் ஹீ ஸ்டாப்ன்ற நம்ம க்ரியேட் பண்ணோம், புரியுதுங்களா? அதே மாதிரி அக்கீழே ஒரு மூணு எக்ஸாம்பிள் கொடுத்துக்கிறேன் பாருங்கள். ஷீ லாஸ்ட் ஹர் மொபைல், அவள் தன்னுடைய மொபைலை தொலைத்தாள். தொலைத்து விட்டால் சொன்னால் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்துடும், அதில் அப்போ அப்படி சொல்லக்கூடாது. அவள் தன் மொபைலை கைபேசியை தொலைத்தாள். டிடின் ஷீ லூஸ் ஹர் மொபைல், லாஸ்ட்ன்றது வந்து பாஸ்ட் டென்ஸ், இர்ரெகுலர் வெர்ப். அதை பிரிக்கும்போது டிட் ப்ளஸ் லூஸ்ன்னு பிரிப்போம். டிட் ப்ளஸ் லூஸ் நடுவில் வந்து நாட் போட்டிங்கன்னா டிட் நாட் லூஸு, டிட் நாட்டாக டிடின்டா ஷார்ட்டாக மாற்றி முன்னாடி எடுத்து போடணும். டிடின் ஷீ லூஸ் ஹர் மொபைல், டிடின் ஷீ லூஸ் ஹர் மொபைல், அவள் தன் மொபைலை தொலைக்கவில்லையா. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள். தே காட் த தீஃப், தே காட் த தீஃப்னா அவர்கள் அந்த திருடனை பிடித்தார்கள். காட்டுன்றது இரகுல வந்து அதை பிரிச்சிங்கன்னா டிட் ப்ளஸ் கேட்ச், நடுவில் நாட் போட்டிங்கன்னா டிட் நாட் கேட்ச், ஷார்ட் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா டிடின் கேட்ச். டிடின்றது முன்னாடி போட்டிங்கன்னா டிடின் தே கேட்ச் த தீஃப், அவர்கள் திருடனை பிடிக்கவில்லையா. ஓகேங்களா? மூன்றாவது எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ புட்டிட்டிய, நீ அதை இங்கே வைத்தாய். இதிலேருந்து எப்படி க்வெஸ்சனாக மாற்று, நெகட்டிவ் க்வெஸ்சனாக மாற்றுறது? புட்டுன்றது என்ன வெர்ப், ரெகுலர் வெர்பா இரெகுலர் வெர்பா? இரெகுலர் வெர்ப். புட் புட் புட்டு தான், புரியுங்களா? புட்டு ப்ரெசன்ஸாக தான், பாசன்ஸாக தான், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அதுதான். ஓகே, இங்கே புட்டுன்றது பாசன்ஸ், இது எப்படி பிரிக்கிறது? டிட் ப்ளஸ் புட்டு தான், நடுவில் நாட் போட்டால் டிட் நாட் புட்டு. க்வெஸ்சனாக பார்த்தும்போது டிடின் டு போட்டிட்டிய, நீ இதை இங்கே வைக்கவில்லையா, இதை நீ இங்கே வைக்கவில்லையா, புரியுங்களா? தமிழில் நீங்கள் எப்படி கேட்டாலும் மீனிங் வந்துடும். இங்கிலீஷில் அந்த வேர்டு ஆர்டர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. எது எங்கெங்கே வரணுமோ அது அங்கே தான் வரணும், அதால் ஈஸியும் கூட நீங்கள் புரிஞ்சுக்கிறது, புரியுங்களா? ரைட், மீண்டும் சந்திப்போம்.